இன்றைய நாளிலே வேத சாட்சி மரணம் அடைவதற்கு ஆண்டவருக்கு திட்டம் இல்லை. அப்படி என்றால் ஆண்டவன் இவருக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் அல்லவா? இதை தேடி சென்றார். எனக்கென்று ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றார் என்று தேடி வட இத்தாலி தேசத்திற்கு செல்லுகின்றார். வட இத்தாலி தேசத்திலே சில ஆலயங்களிலே போதித்துக் கொண்டு மாண்டி பயோலா என்று சொல்லப்படுகின்ற ஆசிரமத்திற்கு வருகின்றார். இது இயற்கை சூழல்கள் நிறைந்த இடம், குடிசைகள் பல இருந்தன, துறவிகள் சன்னியாசிகள் பலர் அந்த இடத்திலே வாழ்ந்து வந்தார்கள். தவம் செய்ய விரும்புவர்கள், கடும் தவ முயற்சிகளை செய்ய விரும்புகின்றவர்கள் மாண்டி பயாவிலே தங்கியிருந்தார்கள். வால்நட் மரங்கள், இயற்கை செடி கொடிகள், குரோட்டன் செடிகள் என்று இயற்கையிலே வளமாக இருந்த பிரதேசம். அந்த இடத்திலே தனிமையாக உட்கார்ந்தார் புனித அந்தோனியார். எதற்காக? இறைவனுடைய திட்டம் எனக்கு எது என்று கேள்விப்படுவதற்காக. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்து இன்று மோட்சத்திலே விண்ணகத்திலே புனிதர்களாக பலர் இருக்கின்றார்கள். அவர்களிலே பலர் இந்த உலகத்திலே தான தர்மங்கள் செய்ய இயலவில்லை. தான தர்மங்கள் செய்து பல தான தர்மங்களை மக்களுக்கெல்லாம் வாரி வாரி அள்ளிக் கொடுத்து புனிதர்களாகவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்கள். இன்னும் சிலர் துறவிகளாக சென்று இல்லறத்தை வெறுத்து துறவிகளாக சன்னியாசிகளாக சேர்ந்து அவர்கள் புனிதர்களாகவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. இன்னும் சிலர் காட்டிற்கு சென்று தவம் செய்து தங்களுடைய உடல்களை கடும் தவ முயற்சிகளினாலே பாதை செய்து புனிதர்களாகியவர்கள் அல்ல. ஏனென்றால் இவர்களுடைய உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை. எனவே தான தர்மங்கள் செய்யாமலும் இல்லறவாசிகளாக இருந்து கொண்டே கடும் தவ முயற்சிகளை செய்யாமல் இருந்தாலும் எல்லா புனிதர்களிடத்திலும் காணப்பட்ட ஒரே ஒரு புண்ணியம் தாழ்ச்சி. இதைத்தான் ஆதியிலே மிக்கேல் அதிதூதர் எதிர்த்து நின்ற லூசிபர் இழந்தான். ஆதியிலே விண்ணகத்திலே மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட்டது. ஆண்டவர் சமணசுக்களை, கோடிக்கணக்கான சமணசுக்களை படைத்தார். நவவிலாச சமணசுக்கள் என்று சொல்வார்கள். அதிலே 9 குரு குழுக்களை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு சமணசை அதிதூதராக படைத்தார். அதிலே மிக்கேல் அதிதூதர் ஒரு குழுவுக்கு தலைவராக இருக்கின்றார். லூசிபர் என்று சொல்லப்படுகின்றவன் இன்னொரு குழுவுக்கு தலைவனாக இருக்கின்றான். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, சமணசுகளை எல்லாம் படைத்த பிற்பாடு ஆண்டவர் அவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டும். ஒவ்வொருவராக பார்க்கின்றார். ஒவ்வொருவனையும் பார்த்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பெயரிடுகின்றார். லூசிபரை பார்க்கின்றார். லத்தீன் மொழியிலே லுக்ஸ் லூச்சிஸ் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் பிரகாசமான ஒளி என்ற அர்த்தம். பிரகாசமான வெளிச்சம், தெய்வீக ஒளி, அருள் பிரகாசம் என்றெல்லாம் இதை வர்ணிக்கலாம். லூசிபரை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய மனத்திலே இதுதான் தென்படுகின்றது. எவ்வளவு பிரகாசமானவன், ஒளி பொருந்தியவன், ஒளிமயமானவன், தெய்வீக அருளோடு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான் என்று நினைத்த கடவுள் அவனுக்கு இட்ட பெயர்தான் லூசிபர், ஒளிமயமானவன். ஆனால் இந்த ஒளியை கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த லூசிபர் தன்னுடைய அகங்காரத்தினால் இழந்தான், தன்னுடைய ஆணவத்தினால் இழந்தான், தன்னுடைய அகந்தையினால் இழந்தான். ஏனென்றால் சம்மனசுகளை படைத்த பொழுது ஆண்டவர் ஒரு திட்டத்தை அனுப்பினார், அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு காலம் வரும், அந்த நேரத்திலே நான் மனிதனாக இந்த உலகத்திலே படைப்பேன், என்னுடைய மகனை மனிதனாக இந்த உலகத்திற்கு அனுப்புவேன், நீங்கள் எல்லாம் அவனை தெண்டனிட்டு சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். எல்லா சமணசுகளும் ஒத்துக்கொண்டார்கள். லூசிபருக்கு ஒத்துக்கொள்ள மனம் இல்லை. நாங்கள் யார்? சம்மனசுக்கள், வானதூதர்கள், ஒளிமயமானவர்கள், அறிவு ஜீவிகள், எங்கிருந்து எங்கு செல்லலாம், பறக்கலாம், ஓடலாம், இப்படிப்பட்ட நாங்கள், தெய்வ அம்சத்தை கொண்டிருக்கின்ற நாங்கள், தேவனுக்கு ஒரு சிறிது கீழே படைக்கப்பட்டிருக்கின்ற சம்மனசுக்களாகிய நான் கேவலம் ஒரு சாதாரண மனிதனுக்கு நான் கீழ்ப்படிவதா? ஒரு மனிதனை நான் ஆராதிப்பதா? முடியாது என்று சொன்னான் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே.
இங்கே ஒரு கூட்டத்திற்கு மிக்கேல் அதிதூதர் தலைமை வாய்த்திருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், இறைவனுக்கு நிகர் யார்? மிக்கேல் அதிதூதர் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இறைவனுக்கு நிகர் யார் என்ற அர்த்தம். எனவே இறைவனுக்கு நிகர் யார் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய பெயரால் வருகின்ற மனித அவதாரம் எடுத்து வருகின்ற மனிதனை ஆராதிப்போம் என்று சொன்னார். விண்ணகத்திலே இரண்டு பிளவுகள் உண்டாயிற்று. லூசிபருடைய தலைமையிலே ஒரு குழுவும், மிக்கேல் அதிதூதருடைய தலைமையிலே இன்னொரு குழுவும் உண்டாயிற்று. மிகப்பெரிய போர், முதல் போர் வானத்திலே, விண்ணகத்திலே, ஆகாயத்திலே உருவாகியது. லூசிபருடைய தலைமையிலே உள்ளவர்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுக்கு நிகர் யார், எனக்கு நிகர் யார் என்கின்ற அகந்தையுடன் போரிட்டார்கள். ஆனால் மிக்கேல் அதிதூதருடைய தலைமையிலே வானக தூதர்கள் எல்லாம் இறைவனுக்கு நிகர் யார் என்று சொல்லி போரிட்டார்கள். எனவே லூசிபருடைய தலைமையிலே உள்ள வானக தூதர்களின் மார்பிலே எங்களுக்கு நிகர் யார் என்று எழுதப்பட்டிருந்தது. இங்கே மிக்கேல் அதிதூதருடைய தலைமையிலே உள்ள ஒவ்வொரு குழுவினர் மார்பிலும் இறைவனுக்கு நிகர் யார் என்று எழுதப்பட்டிருந்தது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டு பேருக்கும் வந்த அந்த சண்டையிலே இறைவன் மிக்கேல் அதிதூதருடைய கரையிலே இறைவனுக்கு நிகர் யார் என்று சொன்னதினாலே மிக்கேல் அதிதூதர் வென்றார். லூசிபர் தோற்றான். அவனுக்காகவே எரிகின்ற நரகம் உண்டாக்கப்பட்டது. அவனும் அவனோடு சேர்ந்த தோழர்களும் அந்த நரகத்திலே தள்ளப்பட்டார்கள். அன்றிலிருந்து தன்னுடைய ஒளியை இழந்தான் லூசிபர். மிக்கேல் அதிதூதருடைய ஈட்டியிலே கீழே இருக்கின்ற அந்த லூசிபரை பாருங்கள், கருகருவென்று இருப்பான். இவன் ஒளிமயமானவன், பிரகாசமானவன், படைப்பிலே தெய்வீகமானவன். ஆனால் தன்னுடைய பிரகாசத்தையும் தெய்வீகத்தையும் இழந்தான். எதனால்? அகந்தையினால், ஆணவத்தினால். ஆதியிலே பெற்றோர்கள் பாவம் செய்தார்கள், கடவுளை எதிர்த்தார்கள். பாம்பு என்ன சொன்னது? தான் இழந்த மோட்சத்தை மனிதன் அடையக்கூடாது என்பதற்காக இறைவனுடைய கட்டளையை திரித்து சொன்னது, கவர்ச்சியாக காட்டியது. அவன் சொன்னான், நீங்கள் எல்லாம் இந்த பழத்தை தின்றால் கடவுளைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்று ஆண்டவனுக்கு தெரியும். எனவே அவருக்கு நிகராக நீங்கள் எல்லாம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் நடுமரத்தின் கனியை சாப்பிடக் கூடாது என்று சொல்லி இருக்கின்றார் என்று கவர்ச்சியை உண்டு பண்ணினான். எனவே மனிதனுடைய உள்ளத்திலே சாதாரணமாக தோன்றக்கூடிய அகந்தை, ஆங்கிலத்திலே ஈகோ என்று சொல்வார்கள், தான் என்னும் அகந்தை. கிருபானந்த வாதியாரை பற்றி அவருடைய புத்தகங்கள் பல படித்திருக்கின்றேன். அதிலே ஒரு புத்தகத்திலே சொல்வார், மனிதன் இந்த உலகத்திலே மனிதனுடைய நடவடிக்கைகளை மேலிருந்து ஆண்டவன் பார்க்கின்றானா? பார்க்கின்றான், உண்மைதான். பார்க்கின்ற பொழுது இரண்டு முறை மிகவும் வாய்விட்டு சிரிக்கின்றானா? எப்பொழுதெல்லாம் தெரியுமா? இரண்டு தடவைகள் ஆண்டவன் வானகத்தில் இருந்து இந்த மண்ணகத்தை உற்று பார்த்து எல்லா மக்களும் செய்கின்ற சொல்லுகின்ற சில காரியங்களை கேள்விப்பட்டு அவன் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு வாய்விட்டு சிரிக்கின்றான் என்று சொல்வார். சொல்லிவிட்டு பின்னாலே சொல்லுகின்றார், எப்பொழுதெல்லாம் அந்த இறைவன் சிரிக்கின்றானாம் தெரியுமா? ஒரு வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகின்றார்கள், உட்கார வைக்கின்றார்கள், பந்தியமறை செய்கின்றார்கள், உபசரணை செய்கின்றார்கள். அதன் பின்னால் அவனை தன்னுடைய நிலவுரங்களுக்கு, தோட்டங்களுக்கு அழைத்து செல்லுகின்றார்கள். இதோ தெரிகின்றதே தென்னந்தோப்பு, என்னுடையதுதான். அதோ தெரிகின்றதே நிலவுரங்கள், என்னுடையது. அதோ தெரிகின்றதே மாடி கட்டிடங்கள், என்னுடையது. பரந்த சொத்து அத்தனையும் என்னுடையது. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இறைவன் ஒரு முறை இப்பொழுது சிரிக்கின்றான். மனிதன் என்னுடையது என்று எப்பொழுது சொல்லுகின்றானோ அப்பொழுது ஒரு முறை வாய்விட்டு சிரிக்கின்றானாம் இறைவன். இரண்டாவதாக அந்த மனிதனிடத்தில் இவன் பெருமை அடித்துக் கொள்ளுகிறான், இதை செய்தது யார் தெரியுமா, அதை செய்தது யார் தெரியுமா, இந்த காரியத்தை சாதித்தது யார் தெரியுமா, நான் தான் என்று சொல்லுகின்றான். இந்த தடவையும் ஆண்டவன் சிரிக்கின்றானாம். எனவே மனிதன் நான் என்று சொல்லுகின்ற பொழுதும் எனது என்று சொல்லுகின்ற பொழுதும் ஆண்டவன் வாய்விட்டு சிரிக்கின்றான் என்று சொல்வார் கிருபானந்த வாரியார். நம்முடைய அறிவுக்கு உகந்தது. வாய்விட்டு சிரிக்கின்றானோ ஆண்டவன் இல்லையோ,
ஆனால் விண்ணகத்திலிருந்து இதை பார்த்துக் கொண்டே இருக்கின்றான், ரசிக்கின்றான். ஆண்டவன் நடக்கின்ற கூத்துக்கள் எதுவரை செல்லுகின்றது என்று பார்க்கின்றான். இதுதான் சிங்காரவனத்திலும் நடந்தது. எனவே ஆதி பெற்றோர்கள் ஆண்டவரை பார்க்கின்ற அந்த தெய்வாம்சமான நிலையை இழந்து சிங்காரத்த வனத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். எனவே தாழ்ச்சி என்கின்ற புண்ணியம் மனிதனுக்கு அடிப்படையானது. இதுதான் அந்தோனியாரை உயர்த்தியது என்று சொல்ல வேண்டும். எனவேதான் சொன்னேன், தான தர்மங்கள் செய்வதற்கு நமக்கு பொருள் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய இல்லறம், நம்முடைய இல்லற வாசிகளுடைய அந்த நிலை துறவரம் செல்வதற்கு தடையாக இருக்கலாம். நம்முடைய உடல் நிலைகள் கடும் தவ முயற்சிகள் செய்வதற்கு தடையாக இருக்கலாம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை எவன் ஒருவன் கடைபிடிக்கின்றானோ அவன் புனிதனாக முடியும் என்பதை எண்பித்து காட்டியவர் புனித அந்தோனியார். எனவே மாண்டி பயோலா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இருந்து தாழ்ச்சியாக கடும் தவ முயற்சிகள், ஒரு சில ரொட்டி தொண்டிகள், கொஞ்சம் தண்ணீர், ஒவ்வொரு நாளும் இவற்றை மட்டும் புசித்துக் கொண்டு தேவனை பற்றி ஆராய்வதிலும் தேவனுடைய திட்டத்தை அறிவதிலும் ஞான புத்தகங்களை படிப்பதிலும் வேதாகம அறிமை இன்னும் அதிகமாக கூட்டிக் கொள்வதிலும் நாட்களை கடத்தி வருகின்ற பொழுது இறைவனுடைய திட்டம் ஒரு செயல்பாடின் வழியாக வெளிப்படலாயிற்று. போர்லி என்று சொல்லப்படுகின்ற பட்டணம் 1222 ஆண்டு. ஆண்டுகளை பற்றியும் பெயர்களை பற்றியும் மிகவும் கவலைப்படாதீர்கள். எனவே போர்லி என்று சொல்லப்படுகின்ற பட்டணத்திலே 1222 ஆண்டு மே மாதம் குறிப்பிட்ட சடங்கு ஒன்று நடந்தது. பெல்மாந்தி என்று சொல்லப்படுகின்ற ஆயர், தூய மெர்குராலே என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்திலே அந்த குறிப்பிட்ட சடங்கை நிகழ்த்துகின்றார். அகுஸ்தீனார் சபை துறவிகள், சுவாமிநாதர் சபையை சார்ந்த துறவிகள், பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த துறவிகள் என்று பல மடத்தை சார்ந்த துறவிகள் குறுப்பட்டம் பெறுவதற்காக காத்திருக்கின்றார்கள். பெல்மாந்தி ஆயர் பல குருக்கள், பல மேற்றாணிமார்கள் தொடர வழிபாடு நடக்கின்ற அந்த ஆலயத்திற்குள்ளே நுழைகின்றார். பாடுகின்றார்கள் மக்கள், நற்செய்தி வாசிக்கப்படுகின்றது. ஆனால் என்ன பரிதாபம், பிரசங்கம் கொடுக்கக்கூடிய குருவானவர், அந்த குறுப்பிட்ட சடங்கில் யார் மறையுரை ஆற்ற வேண்டுமோ அந்த குருவானவர் இன்னும் வரவில்லை. பங்கு தந்த ஏகப்பட்ட ஆதங்கம். நம்முடைய பங்கு தந்தை நாதன் இந்த ஆண்டு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். ஏனென்றால் என்னிடம் இருந்து ஒரு பதிலும் அவருக்கு வரவில்லை. நான் வருவேனோ வரமாட்டேனோ என்று கடைசி வரையிலே ஆதங்கத்தோடு ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருந்தவர் நாதன். டென்ஷன். இந்த டென்ஷனிலே அந்த பங்கு தந்தை அங்கும் இங்குமாக நடமாடுகின்றார். வந்துவிட மாட்டாரா, இப்பொழுது வந்துவிட மாட்டாரா, அப்பொழுது வந்துவிட மாட்டாரா என்று அந்த பங்கு தந்தை ஆதங்கத்தோடு பார்க்க, நற்செய்தி வாசகம் முடிந்தது, இன்னும் அந்த பிரசங்கியார் வந்தபாடில்லை. எனவே பக்கத்திலே இருந்த சுவாமிநாதர் சபை குறுக்களிடத்திலே, ஐயா ஒரு சில வார்த்தைகளை சிறிது நேரம் அந்த பிரசங்க மேடையில் இருந்து பிரசங்கம் செய்யுங்கள் கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தயார் செய்யாமல் மறையுரை ஆற்ற மாட்டோம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். அந்த அகுஸ்தீனார் சபையை சார்ந்த துறவியிடத்திலே கேட்டார், ஐயா மானத்தை காப்பாற்றுங்கள், ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது விவிலியத்திலிருந்து சொல்லுங்கள். அவர்களும் நிர்த்தாட்சணமாக மறுத்தார்கள், நாங்கள் தயார் செய்யவில்லை, தெரியாது, சொல்ல முடியாது. கடைசியிலே பிரான்சிஸ்கன் சபை மேலாளர் எழுந்தார். தன்னுடைய சபையிலே அதோ ஓரத்திலே தாழ்ச்சியுடன் தன்னுடைய தலையை கவிழ்ந்து கொண்டு உட்கார்ந்திருக்கின்றார் அந்தோனியார். தான் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவார் என்பது அவருக்கு தெரியும். ஏதாவது சில நான்கு வார்த்தைகளை உளறினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, இந்த நேரத்தை எப்படியும் ஒப்பேத்தியாக வேண்டும், பிரசங்கம் வைக்க வேண்டும், இல்லை என்றால் பங்கு தந்தையை மக்கள் எல்லோரும் கூடி ஏச போகின்றார்கள். இந்த விழாவிலே மறையுரையாற்ற ஒரு குருவானவரை கூட ஏற்பாடு செய்ய வக்கில்லை இந்த பங்கு தந்தைக்கு என்று ஏராளமான பேர் ஆதங்கத்தோடு ஏசுவார்கள். எனவே அந்த மேலாளர் அந்தோனியாரிடத்திலே வந்து, மகனே ஒரு சில வார்த்தைகள் ஆண்டவரை பற்றி போதிக்க வேண்டும், இக்கட்டான நிலைமையிலே பங்கு தந்தை இருக்கின்றார், நீர்தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே, கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சியுடன் தன்னுடைய மகிமைக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, நான் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. இந்த சந்தர்ப்பம் வரும்,
சூழ்நிலை வரும் என்று மறையுரை தயாரித்துக் கொண்டு வரவில்லை. ஆனால் இறைவனுடைய திட்டம் வெளிப்படுகின்றது பாருங்கள். இறைவனுடைய திட்டம் எப்படி வெளிப்படுகின்றது என்றால், மறையுரை ஆற்ற வேண்டிய குருவானவர் வராததினாலே சமய சம்பத்திற்கு ஏற்றவாறு அந்த குருவானவர் அந்தோனியாரை அணுகி கேட்க காழ்ச்சியினால் ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டார், தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்தார், எழுந்து நடந்தார், நடந்து பிரசங்க மேடையை அடைந்தார். அடைந்த உடனே முழங்கினார். என்ன முழங்கினார்? அவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார். அப்போஸ்தலராயபுரிய சின்னப்பர் பிலிப்பியர்களுடைய திருமுகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதிலே அவர் இப்படி சொல்லிக்கொண்டே வருவார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னுடைய கடவுள் தன்மையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக அடிமையின் ரூபம் பூண்டு மனித நிலைக்கு தன்னை தாழ்த்தி சிலுவை சாவுக்கு தன்னை உட்படுத்தினார். மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார். எனவே ஆண்டவர் அவரை விண்ணுலகம் மண்ணுலகம் மேலுலகம் கீழுலகம் அத்தனை பேரும் மண்டியிட்டு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று முழக்கம் இடுவதை அவருடைய நாமத்தை விளங்க செய்தார் என்று சொல்வார். இந்த வார்த்தைகளை தன்னுடைய மறையுரையின் மையக்கருத்தாக அன்று எடுத்தார். அவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார். கிறிஸ்து அன்பான சகோதர சகோதரிகளே, கீழே இருந்த பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் எல்லாம் ஏளனம் செய்தார்கள், கிண்டல் பரிகாசம் செய்தார்கள். அந்தோணி இவனுக்கு என்ன தெரியும்? மறையியல் தெரியுமா? வேதாகமம் தெரியுமா? என்னதான் இவன் தெரியும்? உளரப்போகின்றான், உளறி கொட்டப் போகின்றான், நாம் நன்றாக ரசிக்கலாம் என்று இங்கே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள், பொறாமை பிடித்தவர்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். எனவே இவர்கள் பொறாமை கண்களோடு பார்த்துக் கொண்டிருக்க அவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார் என்கிற வார்த்தையை முழங்கினார். கடல் மடை திறந்த வெள்ளம் போல. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை வார்த்தைகள் அள்ளி அள்ளி வீசினார். வேதம் என்ன? பைபிள் என்ன? வரலாறு என்ன? புனிதர்களுடைய சரித்திரம் என்ன? வேத சாட்சிகளுடைய மகிமை என்ன? திருச்சபையினுடைய போதனைகள் என்ன? அவ்வளவையும் அவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார் என்கின்ற அந்த ஒரே தலைப்பிலே அள்ளி வீசி பெல்மாந்தி ஆயர் உட்பட அந்த குறிப்பிட்ட சடங்கிலே வந்திருக்கின்ற குருக்கள் மேற்றாணிமார்கள் பொதுமக்கள் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்த பங்கு தந்தை சபை மேலாளர் அத்தனை பேரும் புல்லரிக்க வியப்படைந்தார்கள். ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு சென்றார்கள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குறிப்பிட்ட விழா இனிதே முடிந்தது. முடிந்தது என்று சொல்லக்கூடாது, அந்தோனியாருடைய வாழ்க்கை தொடங்கியது. இப்பொழுதுதான் ஆண்டவர் அந்தோனியாரை வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றார். ஒருவேளை கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, வேதசாட்சி மரணத்தை மொராக்கோ தீவிலே இவர் அடைந்திருந்தால், ஒருவேளை ஆண்டவன் அந்த திட்டத்தை அவருக்கு கொடுத்திருந்தால், அவருடைய கதை அச்சோடு முடிந்திருக்கும். இனிமேல் அவரை பற்றி பேச வேண்டிய வார்த்தையே வராது. அவரை கோடி அற்புதர் என்று நாம் சொல்ல இயலாது. நன்னாட்களியாத நற்றவர் என்று நாம் இப்பொழுது முழங்க முடியாது. அவர் வேதம் போதிப்பதற்கு பல நாடுகளுக்கு சென்றிருக்க முடியாது. அவரை பற்றி மூளை முடுக்கெல்லாம் உலகத்திலே சந்து பந்துகள் எல்லாம் பட்டி தொட்டிகள் எல்லாம் அவருடைய பெயர் இப்பொழுதும் முழங்க முடியாது. எனவே தேவனுடைய திட்டம் மிக முக்கியமான திட்டம். மனிதனுடைய திட்டம் தவறுகின்றது, மனிதனுடைய அறிவு தவறுகின்றது, மனிதனுடைய பலம் தவறுகின்றது. மனிதன் நினைக்கின்றான், என் அறிவை கொண்டு சாதிப்பேன், என் பணத்தை கொண்டு சாதிப்பேன், என் ஆள் பலத்தை கொண்டு சாதிப்பேன் என்று. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, அத்தனை பேரும் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஒரு நாள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள். செத்தமணி தோட்டத்திலே ஆண்டவர் சொல்வார், என் விருப்பத்தின்படி என்று உமது விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று சொன்ன இரவு என்ன நடந்தது? பிலாத்துவின் முன்னால் நிற்கின்றார். எல்லோரும் சொல்லுகின்றார்கள், இவன் சசாரித்து வரி செலுத்தக் கூடாது என்று சொன்னான், இவன் மக்களிடையே குழப்பம் உண்டாக்கினான் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்ல, ஒரு மனுஷன் ஒரு மனுஷி. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, நான் பல தடவைகளிலே சிந்திப்பது உண்டு, எத்தனை புதுமைகள் செய்தார். 5000 பேருக்கு பால் வழியிலே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு ஆண்கள் மட்டும் 5000,
பெண்களையும் சேர்த்தால் ஏறக்குறைய 100,000 பேருக்கு அந்த அற்புத தேவன் உணவளித்தாரே. அந்த 100,000 பேர் இந்த நேரத்தில் எங்கே சென்றார்கள்? ஒரு மனுஷன், ஒரு மனுஷியாவது அந்த அரண்மனையிலே வந்து, ஐயா இவர் உத்தமர், இவர் நீதிமான், நிரபராதி என்று சொல்வதற்கு ஒரு மனுஷன் இல்லையே. 12 அப்போஸ்தலர்கள், யார் உம்மை மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னாரே புனித அப்போஸ்தலர் ராயப்பர். கோழி கூவுவதற்கு முன்னால் 3 முறை அந்த ஆளை தெரியவே தெரியாது என்று ஆணையிடவும் சபிக்கவும் தொடங்கினார் என்று சொல்லுகின்றது வேதம். யூதா சிஸ்காரியோர் 30 வெள்ளிக்காசுகளுக்காக கட்டி அரவணைத்து குருவே வாழ்க என்று முத்தமிட்டு அடையாளமிட்டு காண்பித்தானே. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, தோமையார் சொன்னார், நாமும் எருசலேமுக்கு செல்வோம், அவரோடு சாவோம் என்று சொன்ன தோமையார் பிலாத்துவின் அரண்மனையில் இருந்தாரா? 5 அப்பங்களை கொண்டல்ல, 7 அப்பங்களை கொண்டு 4,000 பேருக்கு உணவு போஷித்தாரே. அவர்களில் ஒரு மனுஷனாவது வந்தானா? இவர் நீதிமான், கடவுள் பக்தன், இவர் நிரபராதி என்று சொல்வதற்கு ஒரு மனுஷன் இல்லையே, ஒரு நாதி இல்லையே. அநாதையாக அந்தரத்திலே அவருக்காக பேசுவதற்கு ஒரு மனுஷன் கூட இல்லாமல் 10 குஷ்டரோகிகள் சுகமானார்கள், ஒருவன் வந்தானா? ஒரு நொண்டி முடவன் குணமானானே, அவன் வந்தானா? சூம்பியதையன், வெட்டுப்பட்டவன், கல்லறையில் இருந்து வந்தவன், பாடையில் இருந்து வழியில் வந்தவன். கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற இடமெல்லாம் நன்மைகளே செய்து கொண்டு வந்த அந்த ஆண்டவன் பிலாத்துவின் முன்னால் ஒரு கைதியை போல் கையொட்டி நிற்கின்றான். ஒரு ஆளு இந்த கூட்டம் 72 பேர் மட்டும், சான்ஹெட்ரின் என்று சொல்லப்படுகின்ற பொது சங்கம், ஆளுகின்ற சபை 72 பேர் மட்டும் சொல்லுகின்றார்கள், ஒழிக ஒழிக, இவரை சிலுவையில் அறைக என்று சொன்ன பொழுது ஏதாவது ஒரு குரல். கணக்கிட்டு பாருங்கள், ஆண்டவர் செய்த புதுமைகளிலே லட்சக்கணக்கான பேர் அடைந்தார்களே. பயமை வறுமை, ஒரு மனிதன் வந்து இவர் நிரபராதி என்று சொல்லவில்லையே. மனிதனுடைய பலம், மனிதனுடைய பணம், மனிதனுடைய பட்டம், மனிதனுடைய ஞானம், மனிதன் தயாரித்து வைத்திருக்கின்ற நண்பர்கள், அத்தனை பேரும் உங்களை விட்டு ஓடிவிடுவார்கள் என்று சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதன் கைவிடுகின்ற பொழுது, மனிதனுடைய பலம் கைவிடுகின்ற பொழுது, மனிதனுடைய பணமும் பட்டமும் பதவியும் கைவிடுகின்ற பொழுது, மனிதனுடைய நண்பர்கள் கைவிடுகின்ற பொழுது, தேவன் மனுஷனை ஏந்திக் கொள்கின்றார். இந்த தேவனுடைய மகிமை வெளிப்படுகின்றது பாருங்கள். அந்தோனியாருடைய மகிமை எப்படி வெளிப்படுகின்றது பாருங்கள். ஒருவேளை இவர் வேதாகமத்திலே அவர் நினைத்தபடி வேத சாட்சியாக மறித்திருந்தால் இன்று நாம் அவரை பற்றி பேச வேண்டிய தேவையே இல்லை. தன்னை பலவீனனாக, தான் ஒன்றுமில்லாதவனாக, அத்தனை பொறாமைகளுக்கு இடையிலும் ஒரு மனிதனாவது இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்தனைக்கு மத்தியிலும் இறைவன் என்னோடு இருக்கின்றார். இறைவன் என்னுடைய கற்பாறை, அவரே என்னுடைய அரண், அவரே என்னுடைய கோட்டை. நல்லாயிரன் ஆண்டவர் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்காக இருக்கட்டும், புல் இல்லாத பால்வெளியாக இருக்கட்டும், என் ஆயன் ஆண்டவர் எனக்கு இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன கவலை என்று சங்கீதக்காரன் தாவிதரசன் முழங்கினானே. அர்த்தமுள்ள வார்த்தைகள் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. எனவே இறைவன் இவருக்கு தனிப்பட்ட திட்டத்தை வெளிப்படுத்தினார். நீ வேத சாட்சி மரணம் அடைய வேண்டாம், உன்னுடைய நாவிலிருந்து நான் பேசுவேன், உன்னுடைய நாவிலிருந்து இனிமேல் நான் பேசுவேன், உன்னுடைய நாவானது கட்டவிழ்க்கப்பட்டது, உன்னுடைய நாவை நான் பரிசுத்தப்படுத்தினேன், இனிமேல் பேசுவது நீ அல்ல, உன் நாவிலிருந்து நான் பேசுவேன், எல்லா இடத்திற்கும் செல், உலகம் எத்திசையிலும் சென்று நீ கண்ட, நீ அனுபவித்த, நீ படித்த, நீ வாசித்த அத்தனை அனுபவங்களையும் என்னை பற்றி முழங்கு என்று ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை கொடுத்தார். கிறிஸ்தல் அன்பார்ந்தவர்களே, மாபெரும் மேதை, மாபெரும் போதகன், மாதகம் பிரசங்கியார் இந்த உலகத்திற்கு கிடைத்தார். எனவே பிரான்சிஸ் அசிசியார் முதன்முறையாக அந்தோனியார் என்றால் யார் என்று சபை மட்டுமல்ல அகில உலகமெங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய போகின்றது. பிரான்சிஸ் அசிசியார் இவருக்கு புது புது பதவிகளை கொடுத்தார். வேதாகம ஆசிரியராக இவரை நியமித்தார். குருமடத்திலே குருமானவர்களுக்கு பேராசிரியராக இவரை நியமித்தார். அது மட்டுமல்ல, ரொமாக்னோ என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தமிழ்நாடு, இல்லை என்றால் மகாராஷ்டிரா என்று சொல்லப்பட இந்த மாநிலத்தை போல
ரோமாக்னோ ஒரு பெரிய ஒரு மாநிலம், ரிமினி, ப்ரூலி, எமிரால்டு, எமிலியா, ரிமினி என்று சொல்லப்படுகின்ற பல டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லுகின்ற மாவட்டங்கள், இத்தகைய மாவட்டங்கள் பல அடங்கியதுதான் ரோமாக்னோ மாநிலம். இந்த மாநிலம் முழுவதும் சென்று வேதம் போதிப்பதற்கு சர்வ அதிகாரத்தை பிரான்சிஸ் அசிசியார் அவர் கொடுத்தார். எனவே இவர் வேதங்களை அடித்து விரட்டுவதற்காக அந்த காலத்திலே திருச்சபை ஆட்கொண்டிருந்த ஒரு பதிதம், ஆல்பிஜீனிய பதிதம். ஒரு சில வார்த்தைகள் இதை பற்றி சொன்ன பிற்பாடு இவருடைய வரலாற்றை நாம் தொடர்வோம். திருச்சபையை வேரோடு அறுத்து கொண்டிருந்த காலம், கத்தோலிக்க விசுவாசிகள் தடமாறி கொண்டு கொண்டிருந்த காலம், ஆல்பிஜீனிய பதிதர்கள் தலையிலிருந்து நிமிர்ந்த காலம். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வானத்திலே இரண்டு கடவுள் இருக்கின்றார், நாம் எல்லாம் படித்திருக்கின்றோம், ஒரே கடவுளை விசுவாசிக்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவர் அவரே, அவர் மூன்று ஆட்களாக இருக்கின்றார், இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரர் மனுஷனாக மனித அவதாரம் எடுத்தார் என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம். ஆனால் இந்த விசுவாச கொள்கையை மாற்றி அடித்தார்கள் இந்த பதிதர்கள். இரண்டு கடவுள்கள் இருக்கின்றார்கள் வானத்திலே, ஒருவன் நல்ல கடவுள், இன்னொருவன் தீய கடவுள். உலகத்திலே இருக்கின்ற நன்மையான காரியங்கள் எல்லாம் நல்ல கடவுளிடம் இருந்து வருகின்றன, உலகத்திலே உள்ள தீமையான காரியங்கள் எல்லாம் தீய கடவுளிடம் இருந்து வருகின்றன. மனிதனை இரண்டாக பிரிக்கின்றான், ஒன்று ஆன்மா, இன்னொன்று உடல். ஆன்மா நல்ல கடவுளிடம் இருந்து வருகின்றது, உடலானது இச்சைக்குட்பட்டது, மாமிசமானது தீண்டத்தக்கது, மாமிசமானது பலவீனமானது. எனவே தீய நாட்டத்திற்குரிய பலவீனமான இச்சைக்குரிய உடல் தீய கடவுளிடமிருந்து வருகின்றது. எனவே நன்மைத்தனமே ஊற்றான ஒரு தேவன் உடல் எடுக்க முடியாது என்று சொன்னார்கள். எனவே தீய கடவுளிடமிருந்து மாமிசம் உடல் வருவதனாலே, இந்த உடல் இச்சைக்குட்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே, இச்சைக்குட்படாத தேவன், சோதனைக்குட்படாத தேவன், வேதனை இல்லாத தேவன் இந்த சரீரத்தை எடுக்க முடியாதே என்று கதையை திரித்தார்கள். அது மட்டுமல்ல, தேவன் மனித அவதாரம் எடுக்கவும் இல்லை, தேவ அன்னை கிறிஸ்துவை பெற்றெடுக்கவும் இல்லை என்று ஒரே போடாக போட்டார்கள். அவள் பெற்றெடுத்தது ஒரு மனுஷ குழந்தை, அவர் பெயர் இயேசு, அவர் கிறிஸ்து அல்ல. சாதாரண மனித குழந்தையைத்தான் அந்த கன்னிமரியாள் பெற்றெடுத்தாள். எனவே அவள் இறைவனுடைய தாய் அல்ல. ஒரே கல்லிலே இரண்டு மாங்காயை அடித்தார்கள் கிறிஸ்தவன் பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஒன்று சொன்னார்கள், கிறிஸ்து இறைவன் அல்ல. இரண்டாவது அடித்தார்கள், கன்னிமரியாள் இறைவனுடைய தாயும் அல்ல. இந்த பதிதமானது பிரான்ஸ் தேசத்திலே ஆல்பி என்று சொல்லப்படுகின்ற பட்டணத்திலே தோன்றியதினாலே இந்த பதிதத்தை ஆல்பிஜீனிய பதிதம் என்று அழைத்தார்கள். இந்த ஆல்பிஜீனிய பதிதம் என்றால் என்ன என்று மிக விபரமாக நாம் இப்பொழுது பார்த்தோம். எனவே முதன் முதலாக இந்த ரிமினிக்கு செல்வோம். இந்த ரிமினியிலே உள்ள ஆல்பிஜீனிய பதிதர்களுக்கு போதிப்போம், அவர்களை மறுபடியும் வேதத்திற்கு விசுவாசத்திற்கு கொண்டு வருவோம் என்று நினைத்து அந்தோனியார் ரிமினி பட்டணத்திற்கு சென்றார். தன்னுடைய வாய்ச்சாலகமான பேச்சினாலே வேத போதகங்கள், வேதாகமத்திலிருந்து அறிவுரைகள், ஞான புத்தகங்களிலிருந்து அறிவுரைகள் அத்தனையும் அள்ளி வீசி, தேவன் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய தேவன் மனித அவதாரம் எடுத்தது உண்மை, கிறிஸ்துவை பெற்றெடுத்தது தேவ அன்னை என்பதும் உண்மை என்று அடித்து கூறினார். யார் கேட்கின்றார்கள்? ஒரு பதிதன் கூட, ஒரு ஆல்பிஜீனியன் கூட அங்கே அந்தோனியாருடைய பிரசங்கத்தை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை, கேட்க ஆள் இல்லை. பின்னால் இருந்து கேலி செய்தார்கள், கிண்டல் பரிகாசம் செய்தார்கள், பைத்தியம் உளறுகின்றான் என்று. இன்னும் ஒரு சிலர் கல்லால் எறிந்தார்கள் புனித அந்தோனியாரை வேதனையோடு. போதம் போதிப்பதற்கு முடியவில்லையே என்கின்ற ஆதங்கத்தோடு, ஆண்டவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு இந்த பட்டணத்திலே நாவி இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடு புனித அந்தோனியார் என்ன செய்தார் தெரியுமா? கடற்கரைக்கு சென்றார். அந்தோனியார் படத்திலே நீங்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்த்திருப்பீர்கள். ரிமினி பட்டணத்திலே அந்த பதிதர்கள் இவருடைய இறை வார்த்தையை கேட்காததினாலே கடற்கரைக்கு சென்றார். அந்த கடற்கரையிலே நின்று கொண்டு என் சகோதர மச்சங்களே என்று அழைக்க ஆரம்பித்தார். கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன ஆச்சரியம், என்ன விந்தை! மனிதனுக்கு புலப்படாத தேவன்,
மனிதனுடைய காதுகளுக்கு கேட்கக்கூடாத இறை வார்த்தைகள் மச்சங்களுக்கு கொடுத்து வைத்திருந்தன. கடற்கரைக்கு சென்றார், என் சகோதர மச்சங்களே என்று கடலிலே உள்ள மீன்களை பார்த்து அழைக்கின்றார். கடலின் ஆழத்திலிருந்து மீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடல் அலை அலை மட்டத்திற்கு மேலே தங்களுடைய தலையை உயர்த்தி அந்தோனியாருடைய மறையுரையை கேட்க ஆரம்பித்தனர். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இதற்குள்ளாக நகரத்திலிருந்து பதிதர்கள் எல்லாம் கடற்கரை வந்துவிட்டார்கள். என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போமே என்று வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அப்பொழுது கடல் மட்டத்திற்கு மேலே தலையை நீட்டிக் கொண்டிருந்த சிறிய மீன்கள் பெரிய மீன்கள் அத்தனையும் உன்னிப்பாக அந்தோனியாருடைய நாவை கவனித்துக் கொண்டிருக்க அந்தோனியார் முழங்கினார், என் சகோதர மச்சங்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஆண்டவரினுடைய பாக்கியத்தை அடைந்தவர்கள். எப்படி தெரியுமா? நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் ஏற்பட்ட போது வானத்து பட்சிகள் அழிந்தன, மிருகங்கள் அழிந்தன, மனிதர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த பூமியிலே உள்ள செடி கொடி தாவரங்கள் எல்லாம் வேரோடு அழிக்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது. ஆனால் ஜலப்பிரளயத்திலே மீன்களாகிய மச்சங்களாகி நீங்கள் அழிக்கப்படவில்லை, மாறாக கடலின் ஆழத்திலே காப்பாற்றப்பட்டீர்கள். செசாருக்கு வரி செலுத்த வேண்டும் என்று ராயப்பர் சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், கடலுக்கு செல், முதலிலே பிடிக்கின்ற மீனை எடு, வயிற்றை கிழி, ஸ்தாத்தேர் என்று சொல்லப்படுகின்ற நாணயத்தை நீ பார்ப்பாய், உனக்கும் எனக்குமாக வரி செலுத்தி என்று சொன்னாரே எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. அப்பொழுதும் செசாருக்கு வரி செலுத்த ஸ்தாத்தேர் என்கின்ற நாணயத்தை கொடுத்ததும் நீங்கள் தான். யோனா சிறைவாக்கினரை நினிவே நகரத்திற்கு ஆண்டவர் அனுப்பிய பொழுது, கடலிலே அவர் வீசப்பட்ட பொழுது உங்களுடைய வயிற்றிலேதான் 3 நாட்கள் வைத்திருந்து நினிவே மாநகரத்தின் கடற்கரையிலே தள்ளினீர்கள். 5000 பேருக்கும் அதிகமான மக்கள் பால்வழியிலே பசியினால் காத்திருக்க உங்களை கொண்டுதான் ஆண்டவர் போஷித்தார். எனவே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்ல சொல்ல, கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மச்சங்கள் எல்லாம் மீன்கள் எல்லாம் மெய்மறந்து அந்தோனியாருடைய பிரசங்கத்தை கேட்க பின்னாலே இருந்து கொண்டு இந்த அதிசயத்தை பார்க்கின்றார்கள் பதிதர்கள். இதையெல்லாம் தெரியாத புரிந்த அந்தோனியார் போதித்துக் கொண்டே இருக்கின்றார். அதிசயமான இந்த காட்சியை பார்த்து வியந்தார்கள் பதிதர்கள், ஓடி வந்தார்கள், அந்தோனியாருடைய காலடியிலே விழுந்தார்கள். ஐயா, உங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், எங்களுடைய பதிதம் வேண்டவே வேண்டாம், எங்களுடைய கொள்கை பயனற்றது, வீணானது, தேவையற்றது என்று அந்தோனியாரிடத்திலே காலடியிலே வீழ்ந்தார்கள். அவர்களிலே ஒருவன் தான் போனில்லோ, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், போனில்லோ. இந்த போனில்லோ என்பவன் 30 ஆண்டுகளாக ஆல்பிஜீனிய பதிதத்திலே வேரூன்றி இருந்தவன். இந்த போனில்லோ அந்தோனியாரிடத்திலே வந்தான். 2 பேரும் சவாலிட்டார்கள். வேதத்தை பற்றி அவர்கள் விவாதம் செய்தார்கள். நற்கருணையை பற்றி, கிறிஸ்துவின் மனிதபதாரத்தை பற்றி, திருச்சபையின் வரலாறு பற்றி, அனைத்தையும் பற்றி 2 பேரும் விவாதம் நடத்தினார்கள். கடைசியிலே வென்றது அந்தோனியார் என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. கடைசியிலே 2 பேருக்கும் இடையிலே ஒரு பந்தயம் ஏற்பட்டது. போனில்லோ சொன்னான், நான் உங்களுடைய மெய்மறைக்கு திரும்பி வர வேண்டும் என்றால், 30 ஆண்டுகளாக நான் ஆல்பிசீனியனாக இருக்கின்றேன், இன்னும் நான் கத்தோலிக்கனாக வர வேண்டும் என்றால் ஒரு பந்தயம் வைப்போம். 3 நாட்கள் நான் என்னுடைய கழுதையை பட்டினி ஓட்டு வைப்பேன். அந்த 4வது நாளிலே நீர் உம்முடைய நற்கருணை ஏந்தி வர வேண்டும். நான் என்னுடைய 3 நாள் பட்டினி ஓட்ட கழுதையை அந்த நற்கருணையின் முன்னால் கொண்டு வருவேன். அந்த கழுதை சாஷ்டாங்கமாக விழுந்து நற்கருணையை ஆராதிக்குமானால் உம்முடைய விசுவாசத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று 2 பேருக்கும் இடையிலே சரியான போட்டி. கிறிஸ்தல் அன்பார்ந்தவர்கள், சவாலுக்கு சவால் அந்தோனியார் ஏற்றுக்கொண்டார். 3 நாட்கள் பட்டினி போட்டான் கழுதையை போனில்லோ. உணவு கொடுக்கவில்லை, எள்ளை போடவில்லை, கொள்ளை போடவில்லை, எந்த ஒரு தானியத்தையும் அதற்கு கொடுக்காமல் பசியிலும் பட்டினியிலும் வாடச் செய்தான் அந்த கழுதையை. 3 நாட்கள் கழிந்து 4வது நாள் வந்தது. அந்தோனியார் தன்னுடைய திட்டப்படியே ஆலயத்திற்குள்ளே நுழைந்து 2 பீட பரிசாரகர்கள் எரிகின்ற மெழுகுதிரியை ஏந்தி முன்னாலே சொல்ல, இன்னொரு பரிசாரகன் பாடுபட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு நடுவிலே சொல்ல, பின்னாலே பட்டுடை அடித்துக்கொண்டு ஆண்டவரை, தேவனற்கருணையை,
மேரை மரியாதையோடு தன்னுடைய கைகளிலே எடுத்து ஊர்வலம் சுற்றுப்பிரகாரம் வந்தார்கள். ஆலயத்தை விட்டு கீழே இறங்கினார்கள். கிறிஸ்தல் அன்பார்ந்தவர்களே, போனில்லோ மூன்று நாட்களாக பட்டியை போட்ட அந்த கழுதையின் முன்னால் எள்ளை வைத்திருந்தான், கொள்ளை வைத்திருந்தான், வைக்கோல் வைத்திருந்தான். கவர்ச்சியான உணவுகளை எல்லாம் கழுதைக்கு எது எது பிடிக்குமோ அதையெல்லாம் பக்கத்திலே அள்ளி அள்ளி வைத்திருந்தான். நற்கருணை நாதரை ஏந்திக் கொண்டு மேரே மரியாதையோடு வருகின்றார் அந்தோனியார். எள்ளையா, கொள்ளையா, அந்த வைக்கோலா, பிடித்தமான உணவா, எதுவும் கழுதையினுடைய கண்களுக்கு தெரியவில்லை. கிறிஸ்தல் அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள், மூன்று நாட்கள் பட்டினி போட்ட கழுதை என்ன செய்யும்? காய்ந்த மாடு கம்பிலே விழுந்தது போல அல்லவா எள்ளையும் கொள்ளையும் மாறி மாறி மாட்டி இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு அதிசயம், எள்ளையும் பார்க்கவில்லை, கொள்ளையும் பார்க்கவில்லை, அதனுடைய கண்கள் தேவனை பார்த்தது. போனில்லோ பார்க்காத தேவனை, போனில்லோ பார்க்க முடியாத தேவ அவதாரத்தை ஒரு கழுதை பார்த்தது, சாஷ்டாங்கமாக மண்டியிட்டது, ஆராதித்தது. கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை ஊக்கமுடன் பிரசங்கித்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதா.